నడుస్తే పూనకాలన్నారు, అడుగేస్తే అరాచకం అన్నారు. ఏడ్రా మీ అన్నయ్య, సౌండే లేదు. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான இடத்தை ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் பார்த்துன்னு இருக்கோம். இப்போ அது பாருங்கள், அழகான ஒரு பவுண்டரி நான் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்தை பற்றி முழு தகவல் சொல்கிறது பாருங்கள். அழகாக என் கை காட்டுறது பாருங்கள். இந்த இடம் உழுது வச்சிருக்க இடத்தை தாண்டி அப்படி சுற்றி அடி வந்து அழகாக ஒரு கிணறு, நம்ம கிணறு இந்த கடை தான் நம்ம பார்க்க வேண்டிய கிணறு. அப்படி சுற்றி இந்த நாலு தென்னை மரம் அப்படியே இந்த ரெண்டு சடை ஓட்டு இருக்கிற இடம் மொத்தமே அப்படி சுற்றி இந்த உழுது வச்சிருக்காங்க போது இந்த இடம்லாம் சேர்த்து இது மொத்தம் 2 ஏக்கர் 6 செண்டு நண்பர்களே. இந்த தென்னை மரத்தோடு சேர்த்து நமக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் கலவாரியில் மேல்நத்தப்பாக்கம் அப்படின்ற ஊரில் ஒரு 2 ஏக்கர் 6 செண்டு, ஒரு சென்டின் உள்ள ₹17,000 சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விவசாய நிலம், ஒரு கிணறு, இலவச மின்சார வசதி கூட்டுடன் சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இடம் முழுவதும் முழுது வச்சுட்டு ரொம்ப பிரமாதமாக நல்ல ஸ்கொயராக ஒரு அமைப்பாக நம்ம இடத்தை சுற்றி ஃபென்சிங் போகிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய மேல்நத்தப்பாக்கம் விவசாய நிலம் விற்பனைக்கு. சரிங்களா, இந்த இடத்துடைய பவுண்டரி முதல்ல உங்களை அப்படியே சுற்றி காட்டின வர பாருங்கள். இந்த அழகான அற்புதமான ஒரு ஷெட்டு நம்ம வந்தால் போனால் சும்மா தங்கறதுக்கு கொள்றதுக்கு மோட்டரை உள்ளே வச்சுக்கிறதுக்கெலாம் ஒரு அழகான ஒரு சின்னதாக ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷெட்டு ஒன்று கட்டி வச்சுட்டு அழகாக தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் நமக்கு கரெக்டாக சொல்ல போனது பாருங்கள், இதெல்லாம் இந்த உழுது வச்சுருக்கு. இந்த இடம்லாம் ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்தது நெல் பயிர் போகிறதுக்காக கிச்சடி சம்பா நெல் போடலாம், இல்லை மீன் மூணு நெல் போடலான்ற ஒரு ஐடியாவுக்காக உழுது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நாற்று எதுவும் விடலை, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த இடம் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து சரியாக 46 கிலோமீட்டரும் தாம்பரத்துலேருந்து ஒரு 96 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு விவசாய பூமியாக நான் சொல்லுவேன். செம்மண் பூமியில் இடம் வாங்கி மரங்களாக வச்சு பயிர் வைக்கிற நினைவுகளுக்கு இந்த இடம் ஒரு அற்புதமான ஒரு நிலமாக நான் சொல்லுவேன். முக்கியமான காரணம்னு கேட்டால் நெல் பயிரோட மரப்பயிர் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன்னா, காரணம் இதெல்லாம் மெயின் ரோட்லேருந்து, அதாவது கலவையில் பஸ் நிலையத்துலேருந்து ஆற்காடு செல்லும் மெயின் ரோட்லேருந்து, இது ஸ்டேட் ஹைவே மாதிரி ஒரு மெயின் ரோட் டச்சிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 3/4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மண்பாதை வழியாக உள்ள ஒரு விவசாய நிலம். அதாவது மெயின் ரோட் டச்சிலிருந்து 1/4 கிலோமீட்டர் உள்ள மண் ரோட்டில் வரணும்னு நான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் என்ன வேறு யார் நம்ம மரங்களை வைக்கிற ஒரு செம்மரமோ இல்லை சந்தன மரமோ வேறு எதனா விளை வந்த மரங்களை வைக்கும்போது யாரனா எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ இல்லை ஆடு மாடு மெஞ்சிருமோன்ற ஒரு பிரச்சனை இதெல்லாம் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முழு பாதுகாப்போடு இருக்கும். செம்மண் பூமின்றதுனால ரொம்ப அற்புதமாக வளரக்கூடிய மரங்கள்லாம் இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமாக வளரும். அப்படியே பவுண்டரி பாருங்கள், அழகாக சுற்றி அப்படி வந்து இப்படி கட்டாக இப்படி வந்து இப்படி வந்து ஷெட்டு வழியாக வந்து இந்த ஷெட்டு உள்ளார் அப்படி வந்து இது அந்த வீடு வச்சுருக்கிறதுனால அந்த ஏறு விட்டுருக்கோம் அந்த இடம் அப்படி வந்து அப்படி சுத்தமாக அப்படி வந்து நண்பர்கள். மொத்தம் இது 2 ஏக்கர் 6 செண்டு, ரொம்ப அற்புதமான ஒரு புஞ்சை நிலம். இடத்த வந்து பாருங்கள், இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரேட்டு ரொம்ப குறைந்த வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் ஒரு 200 குறைந்த வாய்ப்பு. மொத்தத்தில் இந்த இடம் நமக்கு சொந்தமாக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த 2 ஏக்கர் 6 செண்டு விவசாய நிலத்தை ஒரு 34-35 லட்சம் ரூபா நமக்கு செலவு வரும். ஒரு 35 லட்சம் செலவு பண்ணி ஒரு 2 ஏக்கர்ன்றது ஒரு பெரிய சூப்பரான ஒரு இடமாக தான் நான் சொல்லுவேன். அது இல்லாமல் நம்ம கிணறு, இலவச மின்சார வசதி கூட்டோட வரதுனால நமக்கு தண்ணிக்கும் கரண்ட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைக்கும் நமக்கு கிடைக்காது. வருடம் முழுவதும் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணாலும் தண்ணி யூஸ் பண்ணாலும் நமக்கு ஃப்ரீயாக தான் வரும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இடத்த சைட் விசிட் வந்து பாருங்கள், இடம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் எப்படி இடம் இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில், எந்த ஒரு வில்லங்கமும் அல்லாமல் சுத்தமான நிலையில் உள்ளது. இடத்த நீங்கள் பார்க்கும்போது இடம் உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில், சார் எனக்கு 35 லட்சம் பட்ஜெட் ஓகே நான் எடுத்துக்கிறேன் சார், எனக்கு நான் நினைக்கிற மாதிரி இடம் இருக்குது, 2 ஏக்கர் 6 செண்ட் இருக்குது, வழிப்பாதை இருக்குது, நான் காரை உள்ளே எடுத்துன்னு வரலான்ற அளவுக்கு வழிப்பாதை இருக்குது, லாரியை உள்ளே எடுத்துன்னு வரலாம், ஒரு மரம் இருக்கிற மிஷின் கொண்டு வரலாம், இல்லை நெல் இருக்கிற மிஷின் கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை சார், தாராளமாக எனக்கு இடம் பிடிச்சிருக்குது பாரு. இந்த வழிப்பாதை தான் இந்த பணம் மரம் வரைக்கும் நமக்கு வந்து நண்பர்களே. இந்த பனை மரத்துலேருந்து பவுண்டரி இடம் இந்த வரப்பு, இந்த வரப்பில் இருந்து அப்படியே சுற்றி அந்த அந்த மாமரம், அந்த மா அப்படியே காட்டுற அந்த மாமரம் அப்படியே சுற்றி வருது, அந்த உழுது வச்சுரு இடம் அப்படியே ஷெட்டு தெரிஞ்சுங்களா, அந்த மா இந்த பக்கம் கிடையாது, இந்த பக்கம் மட்டும் தான் அப்படியே கட்டாகி இப்படி வந்து ஷெட்டு செட்டு இப்படி வந்து இது கட்டாகி இப்படி வந்து இது நண்பர்கள். இங்கே வந்து முடிஞ்சு மொத்தம் 2 ஏக்கர் 6 செண்டு, ஒரு சென்ட்டின் விலை ரூபாய் 17,000 ரூபாய், 2 ஏக்கர் 6 செண்டு சிலையை சேர்த்து நமக்கு ஒரு 35 லட்சம் ரூபா கிட்ட வரும் பட்ஜெட்டு. ரொம்ப அற்புதமாக இப்போ வழிப்பாதை தடத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அப்படியே போலமாக பொறுமையாக பார்த்துட்டே வாங்க.
அந்த வழிப்பாதை தடம் எப்படி இருக்குன்றதை காட்டியிருந்தேன். வழிப்பாதை தடம் நல்லா இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம இன்னும் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி ஏடா வழிப்பாதை நல்லா அமைச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜேசிபி ஒரு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அடி ஓட்டிட்டு நான் கொஞ்சம் மண்ணுன்னு கொஞ்சம் சீர் பண்ணிட்டு அப்படின்னா வழிப்பாதை சூப்பராக ஆகிடும். இதெல்லாம் நல்லாயிருக்கு. இது வரைக்கும் நம்ம லாரி உள்ள கொத்தணும், கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த புறம்போக்கடையில் சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம் வரைக்கும் அந்த டிடிசிபி அப்புறம் லேஅவுட் வழியாக உள்ளே வரக்கூடிய இடமாகவும் சொல்லுவாங்க. அதனால் வழிப்பாதைக்கு நமக்கு என்றைக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக என் கார் அதை நிற்குது பாருங்கள், இது வரைக்கும் கொஞ்சம் புல் முளைச்சிருக்கு, இங்கே வரைக்கும் யாரை கண்காமிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் அங்கே பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 30 வரி வழிப்பாதை அப்படி நேரம் அடி போகுது, இங்கே அப்படி போகுது, அந்த வளம் மாத்திரிக்கு அடி போகுது, நேராக அப்படி வந்து ஆடி சுற்றி அதான் வழி மண் பழையத்தடம் அவங்களுக்கு நம்ம கிட்ட வாங்கணும். அப்படி நேராக நம்ம பார்த்துட்டே போவோம். நம்ம இதை கலவை பஸ் நிலையத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும், நம்முடைய கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பஸ் நிலையத்திலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரும். வேலூரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் இந்த இடம் வந்து ஒரு 45 கிலோமீட்டர் வேலூரில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், ஆற்காட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளார தான் ஒரு இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. திமிரி பக்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த இடம் உகந்த நிலம் சொல்கிற திமிரி கனியனூர் இந்த பக்கம் இருக்க பக்கத்தில் அகத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான விடயம். கனியம்பாடி இவங்களெலாம் வந்து ரொம்ப கிட்ட இந்த நிலம். திமிரியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நீங்கள் கண்ண முடின்னு வாங்கலாம், நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த இடத்த நான் வந்துடலாம். ஆற்காட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாழைச்சல இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப இந்த இடம் வந்து ரொம்ப பக்கமான ஒரு இடமா சொல்லுவேன் நான். காவேரி பார்க்கும் பூச்செரி இவங்கெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். இந்த இடத்த காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 46 கிலோமீட்டர் வந்துடும். யாரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் மரகரம் வச்சு ஒன்று சார் நினைக்கிறோம், இந்த இடம் தாராளமாக நீங்கள் உகந்த நிலமாக சொல்லுவேன். சில பேர் என்ன பண்ணுறேன் சார், எனக்கு விவசாய நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுற சார் பார்த்துக்கிட்டு ஆள் இல்லை சார்ன்றாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாருங்க வழிப்பாதை, அந்த மனம் நம்ம கதாவது நம்ம கணி இந்த வழிப்பாதை எப்படி வந்துடுது, தண்ணி தேங்கினா உள்ளே போகல. இப்போ இங்கேருந்து மெயின் ரோடு எவ்வளோ தூரம் போகுது, இந்த வழிப்பாதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஒரு ஐடியா கிடையாது, இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் நண்பர்களே பாருங்கள். அது மாதிரி விவசாய நிலத்தை வாங்கி போட்டு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வைங்க. இந்த இடத்த பார்த்துக்கிறது கொள்வது பக்கத்தில் இருக்கிற கிராம மக்களே இருக்காங்க, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய ஆட்கள் இல்லைன்ற ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லை. தாராளமாக ஆள் பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நாங்களே சொல்லி விடுறோம். அதனால் நீ தாராளமாக நம்பி ஒரு மரங்கரை வச்சுட்டு ஒரு இயற்கை விவசாயம் பண்ணையோ இல்லை ஒரு ஆட்டு பண்ணையோ மாட்டு பண்ணையோ வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிரமாதமான ஒரு இடமான சொல்லுவேன். சைட் விசிட் வந்து பாருங்கள் நண்பர்களே. நான் திருப்பி திருப்பி சொல்ல ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கு நீங்கள் கால் பண்ணுறா காலையில் ஒரு 8 மணிக்குள்ளார கால் பண்ணிவிடுங்க. அப்படி உங்களால் 8 மணிக்குள்ளே கால் பண்ண முடியல, நீங்கள் என்ன ஒர்க்காக இருக்கீங்க அப்படின்னா பட்சத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க சார். எனக்கு மேல்நிலத்தை பக்கம் 2 ஏக்கர் 6 சென்ட் இடத்தை பற்றி தகவல் வேணும் சார், இல்லை அந்த இடத்த பற்றி நான் பேசுகிறேன் சார், நீங்கள் விற்காமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுங்கள் சார். என்ன விற்காமல் இருந்தாலும் இல்லை புக்காகாமல் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து இடத்த பார்த்துட்டு இடம் பிடிக்கின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன்லேயே கான்டெக்ட் பண்ணி சார் அந்த இடத்த டாக்குமெண்டேஷன் அனுப்பிச்சு சார் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டோக்கன் பேமெண்ட் ஒன்று கட்டிட்டு டாக்குமெண்ட்லாம் மொத்தம் வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்ற பட்சத்தில் நேராக வராங்க, இடத்த பார்க்குறாங்க. ஏன்னா நான் வீடியோ முழுவதுமே உங்களுக்கு என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், இருக்குது இருக்கிற மாதிரி ஓப்பனாக பேசிடுவேன், ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன். இந்த இடத்துல ப்ளஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மண் தண்ணி பத்திரம், மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வழிப்பாதை ரோட் டச்சில் இருந்தால் நல்லா இருக்கும். ரோட் டச்சில் வந்து பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35,000-40,000 ரூபா போகுது ரோட் டச் இடலாம். இது வழிப்பாதை நமக்கு மண் தடமாக இருக்கிறதுனால பாதிக்கு பாதி நமக்கு ரேட்டு கம்மியாக வருது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, இந்த மெயின் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலவை செல்லும் கார்காட்டிலேருந்து கலவை செல்லும் மெயின் ரூட்டில் 40,000-45,000 ஒரு சென்ட் விலை இன்றைக்கி போயின்னு இருக்குது. அதில் பாதி விலையில் தான் நான் பேசி எடுத்திருக்கேன் இந்த வழிப்பாதையை வச்சு. இதை போகிறார் பாருங்கள் உரிமையாளர் தான், உரிமையாளர் அவர் தான் வந்து காட்டினார். இடம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மண்ணெல்லாம் பாருங்கள் மொத்த செம்மண் பூமி தான், அதனால் நீங்கள் இடத்த பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வழிப்பாதை இல்லைன்ற பயமே உங்களுக்கு தேவையில்லை. யாருடைய கழனி நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. நேராக நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து நேரம் நம்ம சைட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம். யாரையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியங்களோ ஏன் இந்த வழியில் வந்து போகிற கொள்றான்னு சொல்லிட்டு யாரும் நம்மளை கேட்க போகிறது இனிமே கிடையாது. வந்து பாருங்கள் இடத்த உங்களுக்கு பிடிச்சிருந்த படிச்சு நம்ம நேரில் பேசிக்குவோம். வந்து பாருங்கள் அழகாக அற்புதமாக வருது. ரொம்ப கொஞ்சம் மழை கிழ இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது என்னால், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு பெரிய ஒர்க்லாம் கிடையாது, நல்லா தாராளமாக என் காரை உள்ளே கொண்டு வந்துட்டேன் நான். அதனால் தாராளமாக நீ பயப்பட தேவையில்லை. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதால நான் ஃபுல்லாக வழிப்பாதையை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது பாருங்க அந்த புளிய மரத்துக்கு அதான் மெயின் ரோடு. மேலே எதனால் தகவல் வேணால் நம்ம கூடுவோங்க, பேசுவோம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிப்ளை தருவோம். ஒரு சில நண்பர்களுக்கு ரிப்ளை வரலன்ற பட்சத்தில் ஆசை யாரும் கோச்சிக்காதீங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகில் 2 ஏக்கர் 6 சென்ட் மேல்நத்தப்பாக்கம் ஒரு சென்ட்டின் விலை ரூபாய் 17,000 ரூபாய் மட்டுமே. இது பாருங்கள் மெயின் ரோடு, அழகாக அற்புதமாக மெயின் ரோடு நமக்கு கிட்டேயே வந்து சேர்ந்துச்சு. பாருங்கள் இந்த பாருங்கள் அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தார் ரோட் பஸ், இந்த ரோட் பஸ்ஸில் வந்து 45,000-45,000 போகுது நண்பர்களே. நன்றி வணக்கம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயன். நன்றி வணக்கம்.